ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கிவி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சவ் சவ் கூட்டு. சவ் சவ் காயை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. சவ் சவோட தோலை பீலரை வச்சு சீவிட்டு எடுத்துக்கோங்க. சவ் சவோட தோலை நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சவ் சவை குக்கரில் சேர்த்துக்கோங்க. முக்கால் கப் பாசிப்பருப்பு நல்லா அலசிட்டு சவ் சவ் கூட சேர்த்துருங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை நீர் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சவுச்சவக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சவுச்சவு வந்து தண்ணி காய், ஸோ அதுலேருந்து நமக்கு தண்ணி வெளியில் வரும், அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சுடுங்க. 7-8 விசில் வரைக்கும் வரட்டும். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரோட மூடி தரங்க. பருப்பு சவுச்சவெல்லாம் நல்லா வெந்திருக்கு. கரண்டி இல்லைன்னா மத்த வச்சு லைட்டாக பருப்பு மசிச்சு விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வடித்து வந்ததும் காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. நாலு பல் பூண்டை தோல் நீக்காமல் லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வேக வச்ச பருப்பு சவ் சவ் கூட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கால் கப் தண்ணியை குக்கர்லேயே சேர்த்துட்டு அலசி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக கொதிக்கட்டும். கொதித்து லைட்டாக மேலே அந்த பபிள்ஸ்லாம் வந்ததும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சவ் சவ் கூட்டை நீங்கள் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பசஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி குழம்பு ஐட்டம்ஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவும் டைம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.